மரிசனி தப மக வெல்க பாரதம். திருப்புகழ் இந்த மனித குலத்துக்கே பெரிய பொக்கிஷம். ஒரு ஒரு வாரமும் நம்ம திருமுறை திருப்புகழ் அதனுடைய பெருமைகள் என்ன என்னென்ன அழகான அர்த்தங்கள்னு பார்க்கும்போது இந்த திருப்புகழ் ரொம்ப காலமா குழந்தை இல்லைன்னு தவிக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் இல்லை முருகனே குழந்தையா எனக்கு கிடைக்கணும்னு ஏங்கி தாவத்தினுடைய திருப்புகழ். இது சத்தியமான பாடல். இந்த திருப்புகழ் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும்னு பார்த்தோமே. இருப்பவள் திருப்புகழ் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும். என்ன இடுக்கன் வந்தாலும் அதை அழிப்பது திருப்புகழ்ங்கிற ஒரு மந்திரமே போதும். இன்றைக்கு பார்க்கக்கூடிய திருப்புகழ் கர்ப்பம் தரிக்க அந்த கர்ப்பம் நல்ல முறையில வளர்ந்து தெய்வமே இறங்கி நமக்கு குழந்தையா கிடைக்க முருகா நீயே எனக்கு பிள்ளையா கிடைக்க மாட்டியான்னு ஏங்குகிறா. இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி அந்த உலக வாழ்க்கைக்கும் சரி நமக்கு ஆயுதமாக நமக்கு கூட பலமாக இருக்க போறது திருப்புகழ். அந்த திருப்புகழ் என்ன தரும் அப்படின்னா என்ன தராது? மறுமைக்குண்டான பெரிய சொத்தையே தரும்போது இந்த உலகத்துல நமக்கு தேவைப்படுற சின்ன சின்ன அல்ப விஷயங்களாம் தராதான்னு. குழந்தை பிறக்க நான் இந்த பாடல தினமும் பாராயணம் செய்தேன். ஒரு அருமருந்தான பாடல். வார்த்தை இல்லை இது, இதுக்கு மேல சொல்றதுக்கு அருமருந்தான பாடல். இத பக்தியுடன் பாராயணம் செய்தால் நம்முடைய தாபம் நடக்காமல் போகாது. செகமாயை உற்றன் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் அப்படிங்கக்கூடிய உன்னத வரிகள் இந்த திருப்புகழை பாராயணம் பண்ணுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. செகமாயை உற்றன் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் மூத்தி தர வேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலை மேலணைக்க வருணீதா முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதென குன்னடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வே எடுத்த பெருமாளே மடி மீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் மூத்தி தர வேணும் தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே முருகா முருகா செகமாயை உற்றன் ரக வாழ்வில் வைத்த செகமாயை உற்று இந்த உலக மாயையை தான் சொல்றேன். இந்த உலக மாயையில நான் சிக்கி சிக்கி தவிக்கிறேனே என் அக வாழ்வில் வைத்த இந்த உலக மாயையில நான் சிக்குண்ட போது என்னுடைய இல்லற வாழ்வில் எனக்கு கிடைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி என்னுடைய அழகிய மனைவியினுடைய கருவில உருவாகி திருமாது என்னுடைய அழகான மனைவி கர்ப்பம் உடல் ஊறி அவளது உடல்ல ஊறி தசமாதம் முற்றி தசமாதம்னா நிறைய மாதம் பத்து மாதமும் முழுக்க கர்ப்பத்துல வளர்ந்து வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி நல்ல வடிவோடு கூடிய அழகான ஒரு குழந்தையா பூமியில நல்லபடியாக தோன்றி பொருள்னா குழந்தை செல்வத்தை சொல்றாரு இந்த இடத்துல. குழந்தை செல்வமாவே நீ எங்களுக்கு கிடைத்து யார முருகா நீயே எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு கேக்குற மகபாவின் உச்சி விழியான நேரத்தில் குழந்தை பாசத்தினால நான் அவனை என்ன பண்ணுவேன் மக அவா இந்த குழந்தை மேல இருக்கிற அவா ஆசையினால உச்சி மோர்ந்து கண்ணோட கண் வச்சு முகத்தோடு முகம் சேர்த்து மலை நேர் புயத்தில் உறவாடி என்னுடைய மலை போன்ற தோள்கள்ல நீ எல்லாம் தழுவி நீ விளையாடணும் முருகா. மடி மீதடுத்து விளையாடி நித்தம் என்னோட மடியில
வந்து அமர்ந்து அந்த குழந்தை முருகானி விளையாடி மால முருகன் மணிவாயின் மூர்த்தியை தர வேணும். ஒரு ஒரு நாளும் உன்னோட மணிவாயினால எனக்கு முத்தம் கொடுக்கணும் முருகா. முகமாயமிட்ட குரமாதினுக்கு, முகமாயமிட்ட இந்த வசீகர தன்மையுடைய குரப்பெண் வள்ளியினுடைய முலை மேல் அணைக்க வருநீதா, அவளை அணைத்த நீதிபதியான முருகப்பெருமானே. முதுமாமரைக்குள் உருமா பொருட்கொள், முதுமாமரைனா என்ன, பழம்பெரும் வேதத்துக்குள்ள ஒப்பற்ற சிறந்த பொருளாக உள்ள பெருமானே. மொழியே உரைத்த குருநாதா, வேதத்தினுள்ள தலை சிறந்த சிறந்த பொருள் அது பிரணவ பொருள். அந்த பிரணவ பொருளை அப்பாக்கே உபதேசித்த பெருமானே குருநாதா சுவாமிநாதா. தகையாதென குன்னடி காண வைத்த, தகையாது எனக்கு தடையே இல்லாம எனக்கு உன்னுடைய அடிக்காண வைத்த உன்னுடைய திருவடிகளை எனக்கு தரிசனம் கொடுக்க வச்சியே நீ. தனியரகத்தின் முருகோனே, திருவேரகம் தனியரகம் சுவாமிமலை, அதனால ஒப்பற்ற திருவேரகமாம் சுவாமிமலையில குடிக்கொண்டு அருள்பாலிக்க கூடிய பெருமானே. தரு காவிரிக்கு வட பாரிசத்தில், தரு காவிரிக்குனா தரு மரங்கள், மரங்கள் ரெண்டு பக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காவிரி ஆற்றினுடைய வடக்கு பக்கத்தில போர் வேலை கொண்டு உன்னதமாக விளங்கக்கூடிய பெருமானே. சமர் வேல் எடுத்த பெருமாளே முருகான், நீயே என்னுடைய மனைவியினுடைய கர்ப்பத்துல ஊறி 10 மாதம் நிறைவாக வளர்ந்து நீயே நல்ல வடிவத்தோட குழந்தையா கிடைச்சு உன்னை கொஞ்சி முத்தமிட்டு உச்சி மோர்ந்து கண்ணோடு கண் வச்சு விளையாடி என்ன அழகா முருகப்பெருமானே, நீயே எனக்கு குழந்தையா கிடைக்கணுங்கிற பாட்டு. ரொம்ப காலமா குழந்தை இல்லை அப்படின்னா நிச்சயமா இந்த பாடல பாராயணம் பண்ணலாம். ஏன் குழந்தை பிறக்கணும், அது தெய்வமே இறங்கி பிறக்கணும் அப்படிங்கிற தாபத்தோட எப்படியா இருந்தாலும் இதை பாராயணம் பண்ணலாம். 10 மாதமும் நிறைவான பாராயணம் இந்த பாட்டை பண்ணினா முருகப்பெருமான் பக்தியோட பாடக்கூடியவர்களுக்கு குழந்தையாவே கிடைக்காமையா போவான். போர்வேல் கொண்ட பெருமான் சமர்வேல் எடுத்த பெருமாளே. இப்போ பாட்டை முழுக்க ஒரு தூரம் பார்ப்போம். செகமாயை உற்றன் நக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவின் உச்சி பிழியானத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடி மீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் மூத்தி தர வேணும். முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலை மேலணைக்க பருநீதா, முதுமாமரைக்குள் உருமா பொருட்கொள் மொழியே உரைத்த குருநாதா. தகையாதென குன்னடி காண வைத்த தனியரகத்தின் முருகோனே, தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. முருகா முருகா, இப்ப ஏற்பட்ட உன்னத திருப்புகழை பாராயணம் பண்ணி முருகப்பெருமானையே குழந்தையாய் கிடைக்க அவருடைய அருளையே வேண்டுவோம்.